Hi viewers, welcome to Iron Warriors. Today நம்ம வீடியோல வந்து என்ன வொர்க் அவுட் வந்து பார்க்க போறோம் அப்படினு சொன்னா நம்ம உடம்பல உள்ள ஸ்டாமினா வந்து எப்படி இன்கிரீஸ் பண்றது அப்படிங்கற வொர்க் அவுட் வந்து பார்க்க போறோம். மொத்தம் இது வந்து 7 வொர்க் அவுட் தான். இந்த 7 வொர்க் அவுட் வந்து men and women யாரானால வந்து இத பண்ணலாம். நீங்க இந்த வொர்க் அவுட் பண்றதுனால உங்க உடம்பல உள்ள ஸ்டாமினா மட்டும் இன்கிரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்க உடம்பல உள்ள ஃபேட்டையும் வந்து அதிகப்படியான ஃபேட்டையும் குறைச்சி நல்ல ஃபிட் ஆகிறதுக்கு உண்டான வொர்க் அவுட்ஸ் தான் இந்த 7 வொர்க் அவுட். இந்த வொர்க் அவுட் வந்து எப்படி பண்றது என்னென்ன வொர்க் அவுட் அப்படிங்கறதை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்ன ஒர்க் அவுட் வந்து அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். இந்த ஒர்க் அவுட்லாம் வந்து என்ன முறையில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப் டு டவுன் அப்படிங்கிற முறையில் வந்து இதை பண்ணணும். அதாவது எப்படின்னா மொத்தம் 7 ஒர்க் அவுட் பார்த்தோமா, அந்த 7 ஒர்க் அவுட்டு வந்து ஃபஸ்ட்டு செட் வந்து 10 ரெப்ஸில் நீங்கள் ஆரம்பிக்கணும். இப்போ ஜம்பிங் ஜாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி பிளாங்க்கில் முடிக்கிற மிச்சம் எல்லா ஒர்க் அவுட்டுமே வந்து 10 ரெப்ஸில் ஸ்டார்ட் பண்ணி 1 to 7 வரைக்கும் பண்ணினா தான் உங்களோட ஒரு செட் முடித்த உடனே 1 or 2 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் செகண்ட் செட் வந்து 20 ரெப்ஸ், அதுக்கப்புறம் ரெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து 30, 40, 50 இப்படி வந்து 50 ரெப்ஸ் வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 2 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 40, 30, 20, 10 இந்த முறையில், அதாவது இதுதான் அப் டு டவுன் வந்து இந்த முறையில் நீங்கள் பண்ணும்போது வந்து என்னென்னா உங்கள் உடம்புல வந்து ஸ்டாமினா வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த முறைப்படி பண்ணி உங்களோட ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் உங்கள் பாடியில் உள்ள ஃபேட்டை வந்து குறைக்கிறதுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அது போக இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அயன் வாரியர்ஸ் சார்பாக உங்களிடம் வந்து விடைபெறுவது சிவராஜ். நன்றி.